சுவாமி விவேகானந்தரின் அருளுரை ஜூன் எட்டு திங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து மத்துவருடைய விளக்க உரையில் ஆராய்ச்சிக்கு இடமில்லை அவரது கருத்துக்கள் எல்லாம் வேதங்களிலிருந்தே எடுக்கப்பட்டுள்ளன இராமானுஜர் கூறுவது வேதங்களை ஓதுவது மிகவும் புனிதமானது முதல் மூன்று வர்ணத்தை சேர்ந்தவர்கள் எட்டு பத்து அல்லது பதினோராம் வயதில் பூநூல் அணிந்து வேதங்களை ஓதட்டும் குருவிடம் சென்று வேதங்களை ஒவ்வொரு சொல்லாக ஓதி பொருள் தெரிந்து சரியான உச்சரிப்புடன் ஓதட்டும் இறைவனின் திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்வதே ஜபம் ஜபம் செய்வதன் மூலம் இறைவனின் எல்லையற்ற நிலைக்கு பக்தன் உயர்கிறான் வேள்விகளும் சடங்குகளும் ஆகிய தோணி மிகவும் பலவீனமானது பிரம்மத்தை அறிய இதைவிட மேலான சாதனம் நமக்கு தேவை பிரம்மஞானமே முக்தி அறியாமையை அகற்றுவதே முக்தி பிரம்மத்தை அறியும்போதுதான் அறியாமை அகலும் வேதாந்தத்தின் உட்பொருளை அறிந்து கொள்ள இத்தகைய சடங்குகள் தேவையில்லை ஓம் என்று ஜெபிப்பதே போதும் வேறுபாடு காண்பதுதான் துயரம் அனைத்திற்கும் காரணம் வேறுபாடு காண்பதற்குக் காரணம் அறியாமை அதனால்தான் சடங்குகள் தேவையில்லை என்று சொல்ல நேர்கிறது அது சமத்துவமின்மையை அதிகரிக்க செய்கிறது ஏதாவது ஒன்றை பெறவோ விளக்கவோதான் சடங்குகள் தேவைப்படுகின்றன பிரம்மம் செயல்பாடு அற்றது ஆன்மாவே பிரம்மம் நாமே ஆன்மா இத்தகைய ஞானம் எல்லா தவறுகளையும் களைகிறது முதலில் கேட்க வேண்டும் பிறகு அறிவின் துணையுடன் உறுதிப்படுத்த வேண்டும் பிறகு அனுபூதியில் உணர வேண்டும் சிந்தித்தல் அல்லது உறுதிப்படுத்துதல் என்பது பகுத்தறிவை உபயோகித்து அந்த ஞானத்தை நம்மிடம் நிலைநாட்டிக் கொள்வதாகும் அனுபூதி என்பது இடையறாது அதனை சிந்தித்து அதை நமது வாழ்வில் ஒரு பகுதியாக செய்து கொள்வதாகும் இடையிடற்று பாயும் எண்ணெய் ஒழுக்கு போன்றது இந்த இடையறாத சிந்தனை அல்லது தியானம் அல்லும் பகலும் மனத்தை இந்த நிலையில் வைத்திருப்பது தியானம் முக்தி பெற தியானம் நமக்கு உதவுகிறது எப்போதும் சோகம் சோகம் நானே அவன் நானே அவன் என்று நினைத்து கொண்டே இரு இது ஏறக்குறைய முக்திக்கு நிகராகும் இரவும் பகலும் இதையே சொல் இப்படி இடைவிடாது சிந்திப்பதன் விளைவாக அனுபூதி உண்டாகும் வேறு சிந்தனைக்கு இடமின்றி இடையிறாது இப்படி இறைவனை நினைப்பதே பக்தி எல்லா நற்சியல்களும் இந்த பக்தியை பெற மறைமுகமாக துணை செய்கின்றன தீய எண்ணங்களும் தீய செயல்களும் வேறுபாட்டு உணர்வை வளர்க்கின்றன நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் வேறுபாட்டு உணர்வை குறைக்கின்றன இவ்வாறு மறைமுகமாக இவை முக்திக்கு நம்மை அழைத்து செல்கின்றன வேலை செய் பலனை இறைவனிடம் ஒப்படைத்துவிடு ஞானம் மட்டுமே நம்மை பூரணமானவர்கள் ஆக்கும் உண்மை உணர்வோடு உண்மை வடிவான இறைவனை நாடுபவர்களுக்கு அந்த உண்மை வடிவனன் தம்மை தாமே வெளிப்படுத்துகிறார் நாம் விளக்குகள் எரிதல் என்பதே நமது வாழ்வு ஆக்சிஜன் கிடைப்பது நின்று போனால் விளக்கு அணைந்துவிடும் விளக்கை தூய்மையாக வைத்துக் கொள்வது மட்டுமே நம்மால் செய்ய முடிகின்ற காரியம் வாழ்க்கை என்பது ஒரு செயற்கை பொருள் ஒரு கூட்டு பொருள் அது மூலப்பொருட்களாக பிரிந்தேயாக வேண்டும் ஜூலை ஒன்பது செவ்வாய் மனிதன் ஆன்ம நிலையில் உண்மையில் சுதந்திரமானவன் மனித நிலையில் அவன் கட்டுண்டவன் பௌதிக சூழ்நிலை ஒவ்வொன்றாலும் மாற்றத்திற்கு உள்ளாகிறான் மனித நிலையில் அவன் சுதந்திர உணர்வோடு கூடிய ஓர் எந்திரம் அவ்வளவுதான் எல்லா உடம்புகளிலும் சிறந்தது மனித உடம்பு எல்லா மனங்களிலும் மேலானது மனித மனம் ஆன்ம நிலையை அடைந்த மனிதன் தனக்கேற்ற ஓர் உடலை எடுத்துக்கொள்ள முடியும் அவன் நீதிகளுக்கு அப்பாற்பட்டவன் இது ஒரு கோட்பாடு இதை நிரூபிப்பது அவசியம் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே நிரூபித்துக் கொள்ள வேண்டும் நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்ள முடியும் பிறரை திருப்திப்படுத்த முடியாது நிரூபித்து காட்டக்கூடிய சாஸ்திரம் ராஜயோகம் ஒன்றுதான் அனுபவத்தின் மூலம் பெற்ற ஒன்றையே பிறருக்கு நான் போதிக்க முடியும் முதிர்ந்த பகுத்தறிவே உள்ளுணர்வாக வடிவெடுக்கிறது உள்ளுணர்வு பகுத்தறிவிற்கு முரண்பாடாக இருக்க முடியாது கர்மம் மனத்தை தூய்மைப்படுத்தி ஞானத்தை அடைய உதவுகிறது மக்களுக்கும் மனிதர்களுக்கும் நன்மை செய்வது மட்டுமே கர்மம் என்று பௌத்தர்கள் கூறுகிறார்கள் வழிபாடும் எல்லா சடங்குகளும் கர்மமே இவையும் சித்த சுத்திக்கு உதவும் என்று பிராமணர்கள் சொல்கிறார்கள் நற்செயல் ஆனாலும் தீய செயல் ஆனாலும் எல்லா கர்மங்களுமே ஞானத்திற்கு எதிரானது என்கிறார் சங்கரர் அறியாமையை விளைவிக்கும் செயல்கள் இரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் வளர்க்கின்றன இதன் காரணமாக அவை பாவங்களுக்கு மறைமுகமான காரணம் ஆகின்றன சத்துவ குணத்தின் மூலம் மட்டுமே ஞானத்தை பெற முடியும் நற்செயல்கள் ஞானத்தை மறைக்கும் திரையை அகற்றுகின்றன ஞானம் மட்டுமே நாம் இறைவனை காணுமாறு செய்ய முடியும் அறிவை உண்டாக்க முடியாது கண்டுபிடிக்க மட்டுமே முடியும் தெய்வ பேருணர்வு நிலையை அடைகின்ற ஒவ்வொருவனும் அதை கண்டுபிடிக்கிறான் அவ்வாறு ஆன்மீக அறிவை கண்டுபிடிக்கும் ஒருவனை தீர்க்க தரிசி என்கிறோம் பௌதிக விஷயங்களை கண்டுபிடிப்பவனை விஞ்ஞானி என்கிறோம் இருவரும் ஒரே இடத்திலிருந்து உண்மைகளை கண்டு கூறிய போதிலும் முன்னதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எல்லா அறிவின் சாரமும் அடிப்படையும் பிரம்மமே அறிபவன் அறிதல் அறியப்படும் பொருள் இவை அனைத்தும் பிரம்மத்தின் மீது சுமத்தப்படும் கற்பனைகளே என்கிறார் சங்கரர் பிரம்மத்தில் அறிவு இருக்கிறது என்று கொள்கிறார் ராமானுஜர் சுத்த அத்வைதிகளோ பிரம்மத்தில் வேறு எதையும் ஒத்துக்கொள்வதில்லை இருப்பு என்பது கூட அதை நாம் என்ன பொருளில் கொண்டாலும் இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் பொதுவாக அறிவு என்று நாம் கூறுகின்ற அனைத்தின் சாரமே கடவுள் என்று கூறுகிறார் ராமானுஜர் வேறுபடுத்தப்படாத உணர்வு வேறுபடுத்தப்படும்போது அது உலகமாகிறது ஆழ்ந்த தத்துவ கருத்துக்கள் நிறைந்த உலக மதங்களுள் பௌத்த மதமும் ஒன்று அந்த மதம் இந்தியாவில் உள்ள பாமர மக்களிடையே வெகுவாக பரவியது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே கருத்துக்களை கிரகிக்கும் ஆற்றல் பெற்றிருந்த அந்த மக்கள் எத்தகைய அற்புத பண்பாடு படைத்தவர்களாக இருந்திருப்பார்கள் ஜாதியை ஏற்றுக்கொள்ளாத ஒரே இந்திய தத்துவஞானி புத்தர் ஆனால் அவரை பின்பற்றுபவர்கள் இன்று இந்தியாவில் ஒருவர் கூட இல்லை மற்ற தத்துவ ஞானியர் எல்லோரும் சமூக பழக்க விளக்கங்களை சிறிதளவேனும் அனுசரித்தே போயினர் அவர்கள் எவ்வளவோ உயர்ந்த நிலைக்கு சென்றிருந்தாலும் சிறிது கழுகுத்தனம் அவர்களிடம் எஞ்சி இருக்கவே செய்தது கண்ணுக்கு தெரியாத உயரத்தில் கழுகு வட்டமிட்டு பறந்தாலும் மண்ணில் கிடக்கும் அழுகிய இறைச்சி துண்டையே அது தேடும் என்று என் குருதேவர் கூறுவார் பண்டைய இந்துக்கள் பெரும் பண்டிதர்களாக இருந்தார்கள் நடமாடும் கலை கலைக்களஞ்சியமாக விளங்கினார்கள் நூல்களில் உள்ள அறிவும் பிறர் கையில் உள்ள பணமும் பயன்படாது என்று அவர்கள் கூறினர் சங்கரரை சிவபெருமானுடைய அவதாரம் என்று பெரும்பாலானவர்கள் கருதுகிறார்கள்